ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது, அரை லிட்டர் ஆவின் பால் வாங்கி நம்ம அதிகப்படியாக நம்மளுக்கு ஆடை அதிலிருந்து கிடைக்கிது, அதிலிருந்து அதிக அளவில் நம்மளுக்கு வெண்ணெய் எடுக்கலாம். ஒரு 10 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து 1/2 கிலோ வெண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த அளவு கிடைக்கும். ஒரு 10 டேஸ்லேயே 1/2 கிலோ வெண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். வெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்யாக காய்ச்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே லைக் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய வியூவர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகப்படியான வெண்ணெய் ஆவின் பால்லேருந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிக அளவில் நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் வாங்கி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். காய்ச்சி அதை வந்து ஃபேன் கடையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடும். ஆறினோன்னு பார்த்தாலே அப்போவே நல்லா ஆடை கட்டிக்கும். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடும். நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். நான் இப்போ டீ வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். எவ்வளோ ஆடை வருதுன்னு நீங்களே பாருங்கள். 1/2 லிட்ரு ஆவின் பால் தான் வாங்கினது. பாருங்கள், இந்த அளவு ஆடை வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நிறைய ஆடை வரும். உங்களுக்கு நல்ல கெட்டியாகவும் இருக்கும். நம்ம இந்த பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து எல்லாமே எடுத்துரும். நம்ம இந்த வெறும் பால் குடிக்கிறதுனால ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 10 நாள் நான் சேர்த்து வச்சு ஆடை பாருங்கள் எத்தனை அளவு வந்திருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நிறையாவே வரும். 1/2 லிட்ரு பால் தான் வாங்கினா இவ்வளோ ஆடை நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம அந்த பாலில் இருக்கிற எல்லாம் அந்த கொழுப்பு சத்தெல்லாம் இதில் வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்துடும். சரி, நம்ம இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்கலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். அதில் வந்து அந்த ஆடையை போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ஒரு 2-3 கரண்டி போட்டுக்கணும். நிறையா போட்டால் அப்படியே மேலே அடிச்சிடும். பாருங்கள், போட்டாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த இதே தான் யூஸ் பண்ணுவோம். விளக்குக்கு யூஸ் பண்ணுவோம். வீட்டு தேவைக்கு எல்லாமே எங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா அது அந்த ஆடையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அப்படியே மிக்சியில் 2 சுற்று எடுத்துனிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அளவு வந்துடும். நம்ம அந்த மிக்சியில் அடிக்கும் போதே அந்த மேலே வந்து ஒட்டாமல் வரும். அப்படியே ஒட்டாமல் அப்படியே இருந்துடும். அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரி வரும் பாருங்கள். எப்படி வெண்ணெய் அப்படியே மேலே தனியாக வந்துடுச்சு பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் இதே தான் யூஸ் பண்ணுறோம். நான் பசும்பால் வாங்கிட்டு இருக்கும்போது அதுலேயும் எடுப்பேன். இப்போ பசும்பால் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் இந்த ஆவின் பால் தான் வாங்குகிறோம். சரி, இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா இதுலேயும் அதே அளவு நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா பாருங்கள், அந்த ஆடை அந்த இது வெண்ணெயே நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். நல்ல அந்த வாசனை, அந்த நெய் காய்ச்சும் போதெல்லாம் அத்தனை வாசனையாக இருக்கும். அதை நம்ம நெய் காய்ச்சும் போது கொஞ்சம் முருங்கை தலையும் போட்டு காய்ச்சிட்டா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா நல்ல நெய் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே நம்ம இப்படி ஆடை எடுத்து அதில் வந்து வெண்ணெய் தயாரித்து நம்ம வீட்டிலையே நெய் எடுத்தோன்னா அதில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு நெய் வந்து நம்ம டெய்லி வாங்குகிற அந்த பால்லேருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றி அந்த வெண்ணெய் எடுக்கிறோம்ல,
அந்த அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் செடி இருந்தால் எல்லா செடிக்கும் அப்படியே எழுச்சி விட்டுருங்க. நல்ல செடிக்கு வந்து சத்து, நல்ல பூ பூக்கும், காய்க்கும், பழம் வகைகள்லாம் அப்படியே விடும். நான் வந்து இது மாதிரி செய்யும்போது அந்த தண்ணி அப்படியே எடுத்து எல்லா செடிக்கும் நான் விட்டுருவேன். நல்லா அந்த பூச்சியும் இருக்காது, பூச்சியில் சின்ன சின்ன பூச்சியாக வரும், அது எல்லாமே போயிடும். இது ஊற்றுனா நல்ல செடிக்கு ஒரு சத்து கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 10 days தான் ஆச்சு, 1.5 liter பால் தான் வாங்கினேன், ஆவின் பால் தான் வாங்கினேன். அது பாருங்கள் எத்தனை வெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. நீங்களே இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. நான் வந்து வெண்ணெயை யூஸ் பண்ணுவேன், ப்ரெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துக்குவேன். அப்புறம் அதையே நெய் காய்ச்சி அதே யூஸ் பண்ணுவோம். நாங்கள் விளக்குக்கு கூட நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நம்ம பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்குகிற பாலை வச்சே நம்ம வீட்டுக்கு தேவையான நெய், வெண்ணெய் எல்லாமே நம்மளே தயாரிச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.